இப்போ உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது இன்னொரு பாக்கெட்டில் வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் வச்சுருக்கீங்க ரெண்டுமே அட் அட்ட டைமில் விழுது அப்படின்னா முதல்ல நம்ம எதை பிடிக்க போவோம் ரெண்டு லட்ச ரூபா பணத்தையே பிடிக்க போவோம் ஐயோ ஃபோனு அப்படின்னு தானே போவோம் அந்த அளவுக்கு ஃபோன் வந்து மனுஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆயிடுச்சு மனுஷன் ஸ்மார்ட் ஆக 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 ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு இன்றைக்கி மொபைல் ஃபோன் இல்லாத ஒரு உலகம் சாத்தியமாக அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்தளவுக்கு சில நேரங்களில் ஃப்ரெண்டாகவும் இருக்கான் சில நேரங்களில் ஒரு எதிரியாகவும் இருக்கான் இந்த மொபைல் ஃபோன் ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து எப்படி உருவாச்சு இதற்கு பின்னாடி எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது ஒரு எவல்யூஷனே இருக்குது அதெல்லாம் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறீங்க சார் மேடம் தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி அங்கிள் ஆண்டி நான் ஆர்ஜே ரஞ்சித் நீங்கள் இருக்கிறது குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் ஸோ இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனில் உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா த கிடையவே கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷமே இதற்கான விதை வந்து போடப்பட்டிருக்கு கிராம்பல் வந்து டெலஃபோன் கண்டுபிடிச்சார்ல ஸோ அதோடைய தொடர்ச்சியாக வந்து நாமையே ஒரு ஒயர்லெஸ் டெக்னாலஜி கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருந்தாங்க அதற்கு அமெரிக்க அரசு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேட்டண்ட்டும் கொடுத்துட்டாங்க பேட்டர்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அதை வச்சுட்டு எதுவுமே வந்து பெருசாக யூஸ் எல்லாம் பண்ணல அது வந்து இந்த ஆன்லைன்லலாம் பொருட்கள் வாங்கினதுக்கப்புறமா டப்பா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த டப்பா வந்து ஓரமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்தில் ஏடிஎன்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க ஒயர்லெஸ் டெக்னாலஜி அண்ட் ரேடியோ டெக்னாலஜி இது ரெண்டுத்தையுமே இணைச்சி ஒரு இன்ட்ரகாம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா ஃபயர் இன்ஜின்ஸு இல்லை இல்லைருந்து ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ரிமோட் பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து முப்பத்தி மூணு வருஷம் கழித்து மோட்டரோலா கம்பெனி ஒரு மிகப்பெரிய பேங்கை உருவாக்குறாங்க மோட்டரோலா கம்பெனியோடைய இன்ஜினியர் அவர் பேர் மார்டின் கூப்பர் அவர் என்ன பண்ணார் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாரு அந்த ஃபோனோட பேர் டைனடாக் எயிட் தௌசண்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஃபோன் இந்த ஃபோனுடைய எடை கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று கிலோ நைன் பாயிண்ட் ஒன் இன்சஸ் லென்த் இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்சஸ் வித் இருக்குது கிட்டத்தட்ட இது ஃபோன் மாதிரியே இல்லை ஒரு பெரிய தலகாணி மாதிரி இருக்குது ஓகே இதை வந்து எங்களால் கேரியெலாம் பண்ணிட்டு போக முடியாதுப்பா இதிலலாம் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது நாங்கள் பேசாமல் லெட்டரே எழுதிக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னதுனால அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க இதுலேயுமே ஒரு தொய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவில் சீமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க இந்த மொபைல் டெக்னாலஜியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ப்ரீஃப் கேஸ் சைஸில் ஒரு ஃபோனை ரெடி பண்ணுறாங்க ஃபோனை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனே ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கும் சூட் கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ரிசீவர் இருக்கும் அந்த ரிசீவரை எடுத்துகிட்டு நம்ம பேசிக்கலாம் என்ன பண்ணாங்க நிறைய நிறைய பழக்காரங்கெலாம் என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு போகிறப்ப அந்த சூட்கேஸை கேரி பண்ணிட்டு போகிறாங்க ரெண்டு வருஷம் கழித்து நம்ம அந்த செங்கல் ஃபோன்லாம் பார்ப்போம் தெரியுமா அந்த செங்கல் ஃபோன் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சது இது எல்லாமே யார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மொபைல் டெக்னாலஜியில் அமெரிக்கன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வகிக்கிறாங்க அதுனா அமெரிக்காக்காரங்க மட்டும் வந்து மொபைல் ஃபோன் கண்டுபிடிப்பாங்க நாங்கள் நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோமா அப்படின்னு வந்து கொரியன்ஸ் வந்து இப்போ குதிக்கிறாங்க இப்போ நம்ம நிறைய பேர் கொரியன் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதற்கான விதை அங்கேயே போடப்பட்டிருந்துச்சு கொரியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மொபைல் ஃபோனுடைய சைஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சின்னது பண்ணுறாங்க நைன்டீன் மொபைல் டெக்னாலஜியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் டூ டெக்னாலஜி வருது டூ ஜி ஃபோன்ஸ் வருது அண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து அனுப்பப்படுது இப்போ நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்பு டெலிகிராமு அது இதுன்னு சேர்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உலகத்திலையே முதல் எஸ்எம்எஸ் எப்போ தெருமா அமிச்சாங்க நைன்டீன் நைன்டி டூவோட கிறிஸ்மஸ் பார்ட்டியில் மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற மெசேஜ் தான் உலகத்திலேயே அனுப்பப்பட்ட முதல் எஸ்எம்எஸ் ஸோ நைன்டீன் நைன்டி டூவில் வந்து டூ ஜி ஃபோன் வருது நைன்டீன் நைன்டி ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிடுறாங்க ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனும் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்மார்ட் ஃபோன் தான் பட் அது ரொம்ப பெரிய ஃபோனாக இருந்து அது பெருசாக யூஸ்லாம் ஆகாது அப்படின்றதுனால அந்த ஒரு ஐடியாவை தள்ளி வச்சிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேர் வந்து சைமன் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மொபைல் ஃபோனில் வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மோடு வந்துச்சு ஸோ இப்போ நமக்கு ஃபோன் மெசேஜ்லாம் வர்றப்ப கிரிக் கிரிக் அப்படின்னு வைப்ரேட் ஆகுதுல்ல அது அறிமுகமான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கூடவே ஃபேக்ஸ்ஸு ப்ரௌசிங்கு இன்டர்நெட் இது எல்லாமே வந்து மொபைல் ஃபோன்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு நைன்டீன் நைன்ட்டி எயிட்ல ஃபர்ஸ்ட் கலர் ஃபோன் வந்து லான்ச் பண்றாங்க அந்த புண்ணே வந்து சீமென்ட்ஸ் கம்பெனிக்கு தான் சேரும் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கலர் ஃபோனுடைய அந்த ஸ்க்ரீனோட அளவு எவ்வளவு தெரியுமா வெறும் ஒரே ஒரு இன்ச் அந்த காலகட்டத்தில் அதாவது எயிட்டீஸில் நைன்டிஸில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் ஃபோன் ஒன்று வச்சுருப்போம் அதுக்கப்புறமா வந்து பாட்டு கேட்குறதுக்கு வாக்மேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று திரட்டி ஃபோன்லேயே ரேடியோ எம்பி த்ரீ பிளேயரு ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி நைன்டீன் நைன்டி நைனில் தான் வந்துச்சு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ப்ளூடூத் உள்ள வருது இன்ஃப்ரா ரெட் உள்ள வருது நீங்கள் அந்த மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் பாடல்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்து இன்ஃப்ரா இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய கேமரா ஃபோன்ஸுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க அண்ட் டூ தௌசண்ட் டூவில் ஃப்ளாஷ் லைட் இருக்கக்கூடிய ஃபோன் வந்து லான்ச் ஆகுது அந்த ஃபோனுடைய பேர் வந்து சீன் யூஎஸ்சிபி ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கும் டூ தௌசண்ட் நைன் இந்த வருஷத்தில் ஃபோர் ஜி டெக்னாலஜி ஃபோன்ஸ் உள்ளே வருது அட் த சேம் டைம் கூகுள் மேப்ஸ் வருது ஸோ டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறமா தான் அந்த கூகுள் மேப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அண்ட் டூ தௌசண்ட் டென்னில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வித்தவுட் எனி பட்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டச் ஃபோன் இருக்கும் அந்த டச் ஃபோனில் பட்டன்ஸ் இருக்கும் கால் அட்டன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து மெனுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கும் எந்த பட்டனும் இல்லாமல் முழுகட்டின்னு வெறும் ஸ்கிரீன் மட்டும் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டென்னில் லான்ச் ஆகுது அண்ட் அதுக்கப்புறமா கேமராஸ் நிறைய யூஸ் பண்ண 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 என்ன ஆகுதுன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் ஒரே ஃபோனில் மூணு கேமரா வருது ஒரு ஃபார்ட்டி எம்பி கேமரா ஒரு டுவெண்ட்டி எம்பி கேமரா ஒரு எயிட் எம்பி கேமரான்னு சொல்லிட்டு மூணு கேமராவையும் ஒரே ஃபோனில் வந்து கொடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது கூட பார்த்திங்கன்னா மொபைல் டெக்னாலஜியில் புதுசு புதுசான விஷயங்கள் ஆப்ஸு இது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனையும் இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கொடுத்தது மற்றற்ற மகிழ்ச்சி வேற ஒரு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறோம் குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் சாடா பாபாய் யூ ஃப்ரம் அரேஞ்சே டிஎச் ரஞ்சித்